ஹாய் மக்களே வணக்கம் உக்ரைன் ரஷ்யா போரில் ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது ரீசெண்டாக இந்த வெனஸ்டே வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய கீவு பகுதியில் அதாவது உக்ரைனுடைய கேபிட்டல் ஒரு மிகப்பெரிய அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த அட்டாக்ல மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு அட்டாக்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் கூட நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து இந்த விஷயத்தை ஆணித்தரமாக இருக்காங்க இது என்ன நடந்திருக்கு இந்த குளிர்காலத்தில் இன்னும் எந்தெந்த மாதிரியான சவால்கள் உக்ரைனுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா உக்ரைன் மேல நடந்த இந்த ஒரு தாக்குதல் ஒரு மிசைல் அட்டாக் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து இருந்து ஆறு மிசைல்கள் வந்து அட்டாக் பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுவும் கீவ் பகுதியில் கியூ பகுதியில் நடந்த இந்த அட்டாக்ல மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கு ஆல்ரெடி உக்ரைன்ல இருக்கக்கூடிய பவர் சப்ளை பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதனால நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் பவர் சப்ளை கிடைக்காம எனர்ஜி இல்லாம வந்து அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன்ல நிறைய பகுதிகளில் உக்ரைன்ல எப்பவுமே தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க கடந்த மாதத்துல ஹெர்சன் பகுதியில இருந்து ரஷ்ய வீரர்கள் உக்ரைன் வீரர்களாக துரத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து ரொம்ப பெருமிதத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஹெர்சன் பகுதியில இருந்து ரஷ்யா வெளியேறின இந்த ஒரு வெளியேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லேட்டான ஒரு வெளியேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஹெட்சன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது இந்த தண்ணிக்காக அவங்கவுங்க சின்ன சின்ன பாட்டில் சின்ன சின்ன வாட்டர் கேன் என்ன கிடைக்குதோ அதை கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தண்ணி கிடைக்குதோ அந்த குடிக்கிற தண்ணிக்காக வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அதே சமயத்தில் எனர்ஜி இது வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி க்ரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் மேலே இந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிரைசிஸை தொடுத்துட்ருக்காங்க ரஷ்யாவுக்கு சரியான முறையில் சண்டை போட தெரியல சிவிலியன்ஸை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு டெரரிசம் ஒரு தீவிரவாதத்தை வந்து கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு போராகத்தான் ரஷ்யா நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே மிகப்பெரிய ஒரு பழியை போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கீவ் அட்டாக்ல மூணு பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு சின்ன பொண்ணு அதாவது பதினாறு பதினேழு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமியும் இறந்துருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த ஒரு அட்டாக்குக்கு ரஷ்யா தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போல் அட்டாக் வந்து ரஷ்யா காரணம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எந்த அட்டாக் நடந்தாலும் இதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் இருந்து சொல்லப்படுது பட் இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதாரத்தினால எங்கேயுமே வந்து பவர் சப்ளை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல ஸோ இந்த கரண்ட் இல்லாதனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முக்கியமான சில அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வார் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்தளவுக்கு குளிர் இருக்கும் அவங்கள வாமா வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஒரு கரண்ட்டுடைய சப்ளை அந்த பவர் உடைய சப்ளை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா அவங்க வந்து அந்த வார்ம் ஹீட்டர்ஸ் இதெல்லாமே நிறைய பயன்படுத்தினா தான் அந்த இடத்துல அவங்களால இப்போ வாரமாக இருக்க முடியும் உக்ரைன் மக்கள் சாதாரணமாக நம்மள மாதிரி வீடுகளில் இருக்கப்போ இல்லை வீடுகளில் இருக்காங்க அப்படின்னா இருக்க குளிர ஓரளவுக்கு அவங்களால பிளாங்கெட்ஸ்லாம் போட்டு அவங்களால தாங்கிக்க முடியும் பட் இப்போ இந்த வார் கிரைசிஸ் அப்படிங்கிறது எப்போது எங்கே குண்டு வெடிக்கும் எப்போ என்ன நடக்கும் எப்போ எங்கே போர் வெடிக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனாக தான் அங்கே இருக்குது இந்த ஒரு சமயத்தில் அவங்களால இந்த குளிர் காலத்தில் இப்படி ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இது அவங்க தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர்லேயே வந்து தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் உக்ரைன் மாதிரியான பகுதிகளில் அதுவும் முக்கிய சில நகரங்களில் மைனஸ் டூ டிகிரி வரைக்கும் அங்கே டெம்பரேச்சர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மைனஸ் டூ டிகிரி அப்படிங்கிறது நம்மளால் ஒரு பொருளை ஒரு செகண்ட் தொட்டுட்டு எடுத்தாலே வந்து நம்ம கை ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு குளிர் தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பத்து இடங்கள் உக்ரைனை சார்ந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு விண்டர் குளிர் தன்மை அதிகமாக இருக்கும் சொல்றாங்க ஒரே ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வாமா இருக்க போகுது அது வந்து மரியப்பூல் அப்படிங்கிற பகுதி மட்டும்தான் வாமாக இருக்க போகுது அதுக்கடுத்து இசியம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி ஓரளவுக்கு வாம இருக்க போகுது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு குளிர் தன்மை இருக்கக்கூடிய பகுதியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாம்னு சொன்னோடனே நம்ம இப்போ இங்கே இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இல்லை தேர்ட்டி டிகிரிஸ் அந்த அளவுக்கு வாம் கிடையாது மரியப்போலை பொறுத்த வரைக்கும் வெறும் டென் டிகிரிஸ் தான் இருக்க போகுது மால்டோவா பொறுத்த வரைக்கும் இன்னும் மைனஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஜஃபோர்சியா அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் பிளான்ட் இருந்ததில் அதையும் வந்து ரஷ்யாவால் அட்டாக் செய்யப்பட்டது ஸோ அந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா எயிட் டிகிரிஸ் தான் இருக்க போகுது எயிட் டிகிரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து குளிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல மக்கள் தங்களை வாம வச்சுக்கிறதுக்காக ஒரு தீ மூட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு விறகுகள் தேவை அந்த விறகுகள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு அந்த விறகுகள் காஞ்சதாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை வந்து பண்ண முடியும் ஸோ விறகுகள்னால் வேற வழியாக கூட வாம் பண்ண முடியும் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமாக தான் இருக்கும் இது சிவிலியன்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணுற விஷயம் கிடையாது இது ஆர்மி பர்சனையும் அட்டாக் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான் அவங்களுக்கும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து ரஷ்யாவுடைய பார்க்கப்படுது எனர்ஜி சொல்லக்கூடிய தண்ணீர் பவர் சப்ளை இன்னும் வேறு என்ன எனர்ஜிஸ்லாமே இருக்கோ அதெல்லாம் ரஷ்யா தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டாக உக்ரைன் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் ரஷ்யா இருந்து ஒரு த்ரெட்டன் வந்து உக்ரைனுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மால்டோவா பகுதிக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கேஸ் சப்ளை அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் சப்ளையை ரஷ்யா நிறுத்த போகிறதா இருக்காங்க ஸோ இந்த கேஸ் சப்ளை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மால்டோவா பகுதியில் வந்து ஆல்ரெடி ரஷ்யாவுடைய பார்வை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இந்த இடத்துல அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மால்டோவா பகுதியிலேருந்து இருந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கடுத்து அடுத்தடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த கேஸ் சப்ளை நினைச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரீஜியன்லேயே ரொம்ப அதிகப்படியான ஒரு குளிர் இருக்கக்கூடிய பகுதி இந்த கீவ் பகுதி தான் டிகிரி தான் இருக்க போகுது இந்த அட்டாக்குக்கும் இந்த ஒரு உடைய இந்த ஒரு எனர்ஜி கிரைசிஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத அணித்தரமா உக்ரைன் சொல்றாங்க செய்யப்பட்ட இந்த ஒரு ஏர் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் மேலாம் பண்ணுறாங்களே இந்த அட்டாக்ஸ் இந்த அட்டாக்ஸால் மிகப்பெரிய ஒரு ரேடியோ ஆக்டிவ் கதிர்களுடைய பேரழிவு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு வரும் அப்படிங்கிறத உக்ரைனுடைய நியூக்ளியர் எனர்ஜி சீஃப் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க உக்ரைன் ரஷ்யாவுடைய இந்த வாரில் இழப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க சிவிலியன்ஸ் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடிபாடுகள் நடந்திருக்கு அதாவது கட்டிடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து தொழிற்சாலைகள் வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி கோடி டாலருக்கு மேலே உக்ரைனுக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யா எந்த அளவுக்கு உக்ரைனை தாக்குறாங்க அப்படிங்கிறது சொல்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் தாண்டி யூரோப்பியன் யூனியன்ஸ் உக்ரைனுக்கு யாரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதாவது ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால உக்ரைனுக்கு அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த யூரோப்பியன் யூனியன்ஸ்ல இருந்து இவங்க நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மேலே வைக்கிறாங்க ரஷ்யா வந்து உக்ரைனை ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது இந்த குளிர்காலத்தில் வந்து இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு உக்ரைன் வந்து இந்த குளிர்காலத்தில் அவங்க வந்து துன்பங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாவோட பிளானா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதில் ஹெர்சன் போன்ற பகுதியில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த உட் கலெக்ட் பண்ணுற பணிலேயே இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே இறங்கி என்ன நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இந்த விண்டரை தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ரஷ்யாவுடைய இந்த ஒரு செயல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமனைகளுக்கும் அதே மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மருத்துவமனைக்கு ஒருத்தரை கொண்டு போய் அவங்களுக்கான சிகிச்சை பண்ணக்கூட முடியாத அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு ஸோ மருத்துவமனையில் வந்து தண்ணீர் கிடையாது மருத்துவமனைக்கான எலக்ட்ரிசிட்டி கிடையாது மருத்துவமனைக்கு தேவைப்படக்கூடிய அந்த பேராமெச்சிட்டிகல்ஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே வந்து அவங்களால கொண்டு போய் மருத்துவமனைக்கு சேர்க்க முடியல சிவிலியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் உண்மை நிறைய தலைவர்கள் நிறைய வீடியோஸ் கூட நம்மளால பார்க்க முடியும் உக்ரைனில் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் குளிர் தாங்க முடியாம மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால சில சர்வீஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு சில மக்களுக்காக அவங்க வந்து அந்த வாம் ஏரியாவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான டென்ட்டில் மக்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுறதுனால அவங்களுடைய அந்த பாடி அப்படிங்கிறது ஒரு வாம் கண்டிஷன் கிடைக்குது ஸோ அது மூலிமா தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய இந்த ஒரு விண்டர் சீசன்லேயே தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த நூற்றி அறுபது நாட்களை நம்ம எப்படியாவது கடக்கணும் அப்படிங்கிறது உக்ரைன் அரசு வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா வார் தீரணும் அப்படிங்கிறதுக்காக யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சீனாவுக்கு போயிட்டு ஜி ஜின்பிங் கூட ஒரு மீட்டிங் பண்ண போகிறதா இருக்காங்க இந்த மீட்டிங்கில் வந்து சீனா கிட்ட அவங்க பரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யா இந்த வாரம் நிறுத்தணும் இதுக்கு என்ன முன்னெடுப்புகள் எடுக்கணுமோ இதை கண்டிப்பாக பண்ணணும் இதனால் நிறைய மேற்கத்திய நாடுகளுக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி சீனாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தையும் இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம்ங்கிறத பற்றி பேச போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த உக்ரைன் ரஷ்யாவது முடியுமா முடியாதா இல்லை ரஷ்யா தான் இந்த மாதிரியான மிசைல் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்களா இல்லை அவங்க வெளியே மறைக்கிறாங்களா ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் காவிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் பேசும் மூலங்களுக்கும் காவிரி பார்வையாளர்களுக்கும் நன்றி